ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வாட் ஆட் ஆன்லைன் அனிமே எபிசோட் 19 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போகிறோம். எபிசோட் 18 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் கேட்டவன் லீஃபாவும் இக்ரசில்ட்டுக்கு போனாங்க. அங்கே போகிறதுக்கு ஒரு மலைக்கடியில் இருக்க கேவுக்கு போனாங்க. ஆனால் அவங்க பின்னாடி அவங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லீஃப் அவங்க கிரீட்டோக்கு மேஜிக் எப்படி பண்றது சொல்லி கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் அவன் நைட் விஷன் மேஜிக் போறான், அப்புறம் இல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்ணு சொல்றா. ஆனா அது எப்படியோ பேட்டில் யூஸ் ஆகுது, அது ஒரு வெத்து வெட்டு மேஜிக் தான் சொல்ல. கிரீட்டவும் எனக்கு காண்டாக்க சொல்றாள். இப்ப லீஃபாவுக்கு ஒரு மெசேஜ் வேற, அது யார் அமைச்சது பார்த்தா ரெக்கார்ட். ரெக்கார்ட் என்ன சொல்றான்னா, நான் நினைச்ச மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, எஸ் அப்படி அமைச்சிருக்கான். அவளுக்கு புரியவே இல்லை, எஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஜோயும் பின்னாடி யாரும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றா. கிரீட்டவும் என்னாச்சு மாஸ்டர்ஸ கேட்க. ஜிவியும் இல்ல பிளேயர்ஸ் வராங்க, எனக்கு தெரிஞ்சு 12 பேர் கிட்ட வராங்கன்னு சொல்றா. லீஃபாவும் என்னது 12 பேரா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அதனால எங்கே வழி அப்படின்றா. கிரீட்டவும் எங்கன்னு கேட்க லீஃபாவும் கவலைப்படாத நான் பாத்துக்கலாம் சொல்றா. இப்ப கிரீட்டவும் செவதோரமா தள்ளி ஒரு ஸ்பெல் போடுறா. அந்த ஸ்பெல்ல செவர் மாதிரி ஒரு பேரியர் வருது. லீஃபாவும் நம்ம பேசலாம் அவங்களுக்கு கேட்காது, ஆனா அமைதியா பேச அப்படின்றான். இப்ப கிரீட்டவும் லீஃபா கிட்ட உனக்கு தெரியுது அது பாரு அப்படின்றான். லீஃபாவும் எனக்கு தெரியாத சொல்ல கிரீட்டவும் அது ஒரு பிளேயர் கிடையாது, அது சின்னதா இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு வவ்வால இருக்கும் அப்படின்றான். இப்ப அந்த வவால பார்த்தவொடனே வெளியே வந்துட்டு அது ஒரு ஹை லெவல் டிராக்கிங் சர்ச்சர், நம்ம தடிச்சாங்கன்னு சொல்றா. லீஃபாம ஒரு ஸ்பெல் போட்டு அந்த டிராக்கிங் வவால அழிச்சிட்டா. சரி இங்க ஓடும் சொல்ல கிரீட்டாவோ என்ன சொல்லிட்டு இருக்க, நம்ம நைட் ஸ்பெல் ஓடி பண்ணதை கேட்க லீஃபாவோ இல்ல எனிமிஸ்க்கு இந்த டிராக்கர் நம்ம அழிச்சிட்டு தெரியும், அப்ப கண்டிப்பா நம்ம இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம அங்க வந்த டிராக்கர் ஃபயர் ஹெல்மெட், எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு பார்ட்டி யாருன்னு எனக்கு தெரியும். கிரீட்டாவோ யாரு அட்டாக் பண்ணாங்களே அந்த சாலமண்டர்ஸ் கேக்குறான். லீஃபாவும் எதுக்காக சாலமண்டர்ஸ் இங்க வந்துட்டு இருக்காங்க, இப்ப ஒரு இடத்துக்கு போறாங்க. கிரீட்டாவும் அட அங்க போற ஒரு ஏரி. இப்ப அவங்களுமே கிட்ட நேரத்துக்குள்ள ஒரு ஸ்பெல் விழுது, அதுல அவங்க வழியில ஒரு பெரிய வாழ் வருது. அதை கிரீட்டாவோட ஸ்வாட வச்சு அடிக்க பாக்குறான், ஆனா அந்த செவர் உடையற மாதிரி தெரியல. லீஃபா வந்துட்டு அதனால ஒர்க் ஆகாது. கிரீட்டாவும் அது முன்னாடியே சொல்ல மாட்டியாமா. லீஃபாவும் இது ஒரு எக்ஸ்டைப் மேஜிக், நீ என்னதான் பிசிக்கல் அட்டாக் கிடைச்சாலும் ஒர்க் ஆகாது, உன்னால மேஜிக் வச்சு அதை பிரேக் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இந்த தண்ணிக்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, போனா உன் கதை காலி ஆயிடும். கிரீட்டாவும் அப்ப நம்மளுக்கு வேற வழியே கிடையாது, சண்டை போட்டு தாகணும். லீஃபாவும் நானும் ஒத்துக்கிறேன், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் இல்லாம சாலமண்டஸால இந்த அளவுக்கு ஹை லெவல் எத்மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஹை லெவல் மேஜர்ஸ் இருப்பாங்க. கிரீட்டவும் நீ நல்லா சண்டை போட மாட்ட சொல்ல, ஆனா எனக்கு சப்போர்ட் மட்டும் கொடு அதுவே போதும் அப்படின்றான். லீஃபாம பின்னாடி போய் கிரீட்டோக்கு ஹீலிங் பண்ண ரெடியா இருக்கா. இப்ப கிரீடோமே அங்க ஒரு குரூப் அடிக்கிறான், ஆனா அவங்க ஷீல்ட் வச்சு தடுக்கிறாங்க. அதுவும் இல்லாம பின்னாடி மேஜர்ஸ் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பெல்ல கிரீட்டோவுக்கு போய் நிறைய டேமேஜ் போவ, பின்னாடி லீஃபாவுமே அவனுக்கு ஸ்பெல் போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கா. கிரீட்டோமே எனிமீஸ் அடிக்க அடிக்க அங்க இருக்க மேஜர்ஸ் அவங்க ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய ஸ்பெல் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த சைட் லீஃபாவும கிரீட்டோவை ஹீல் பண்ணிட்டு இருக்கா. லீஃபாவும் பாத்துட்டு கிரீட்டோ அது போதும் இப்படியே போயிட்டுச்சுன்னா உன்னோட எஸ்பில காலி ஆயிடும். கிரீட்டாவும் இல்ல நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னோட பார்ட்டியில இருக்கிறவங்கள நான் சாக விட மாட்டேன், அதை இன்னொரு வாட்டி நான் நடக்கவே விட மாட்டேன். இப்ப கிரீட்டோவுமே நான் அழிக்கிற சொல்லிட்டு கத்திக்கிட்டு போய் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுல அங்க இருக்கிறவங்க பயமே வருது. கிரீட்டோவும் அவங்களை அடிக்க ஆரம்பிக்க ஜோ லீஃபா கிட்ட உன்னோட மொத்தமான யூஸ் பண்ணி அவங்க அடிக்கிற மேட்ச் கட்டக்க பிளாக் பண்ண அப்படின்றா. லீஃபாவுமே ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்பெல் போடுறா. அந்த சைடு இருக்க எனிமிஸ்மே ஒரு பெரிய ஸ்பெல் போடுறாங்க. இப்போ அதுவே தாக்க முடியும் இல்ல, யூஏயும் அப்பா அந்த ஸ்பெல்ல போடுங்க அப்படின்றா. இப்ப கிரீட்டோவுமே ஒரு இல்யூஷன் மேட்ச்சுக்கு கிரியேட் பண்றான். லீஃபாவும் அது ஒரு இல்யூஷன் மேஜிக், அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் அவனை காட்டும். இப்ப கிரீட்டோ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல இருக்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுறான். அதை பார்த்து லீஃபாக்கே பயமா இருக்கு. கிரீட்டோ நீ அது இப்போ கிரீட்டோவும் அந்த மான்ஸ்டர் மாதிரி தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க எனிமிஸும் அந்த மான்ஸ்டர் பார்த்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா எனிமிஸ் தோத்துட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க மேஜஸும் அது பாக்கிறதுக்கு பயமா இருக்கலாம், ஆனா அவனும் ஒரு மனுஷன் தான், ஈஸியா அழிச்சல் அப்படின்றாங்க. இப்ப கிரீட்டோவுமே ஒரு மான்ஸ்டர் எப்படி சாப்பிட மாட்டிக்கமோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்களுக்கு என்ன பயம் வந்துட்டு இருக்கு, சரி மேஜிக் மேஜிக் போடுங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த மேஜிக்க போட்டு முடியறதுக்குள்ளே கிரீட்டவுமே அவங்களை போய் தோக்கடிச்சிடுறான். அதை பார்த்து எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுமே கிரீட்டோ சாகடிக்க அங்க இருக்க தலைவனும் என்ன பண்ண தெரியாம அங்க இருக்க தண்ணியில குதிக்கிறான். ஆனா அங்க அதோட பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அது அவனை சாகடிச்சிருச்சு. இப்போ கடைசியா ஒருத்தர் இருக்கான், அவனை வெறும் கையில நசுக்கிறப்ப லீஃபா வந்துட்டு கிரீட்டோ வெயிட் பண்ணு அவனை கொள்ளாதன்னு சொல்ல கிரீட்டோ அவனை விடுறான். லீஃபா ஒரு வாழ் நின்றுட்டு எங்களை அட்டாக் பண்றதுக்கு யார் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா, யார் உங்ககிட்ட சொன்னா கேக்குறான். அங்க இருக்கிறவனும் என்ன வேணா கொண்டுக்கோ, ஆனா நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற. இப்ப கிரீட்டோமே நார்மலா ஒரு மாதிரி ஆட நிஜமான சூப்பரா இருந்துச்சுல்ல. அங்க இருக்க எனிமிக்கிட்ட நீங்க ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க, உங்களோட பிளான் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஒரு வேலை தனியா இருந்தானா நான் அப்பயே வந்து போயிருப்பேன். லீஃபாவும் என்ன அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, கிரீட்டாவும் இதை நானே பாத்துக்கிறேன். கிரீட்டாவும் அவங்க கிட்ட காசு வச்சு டீல் போடுறான். அந்த எனிமியுமே எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டான். அந்த எனிமியும் ஜிடே சிங்ல இங்க வர சொன்னாரு, அவர் 12 பேர் சேர்ந்துகிட்டு 2 பேர் தாக்க சொன்னாரு. ஸ்டார்டிங்ல நானே யோசிச்சேன், ஆனா நீங்க 2 பேர் காகை மூணு தோக்கடிச்சுக்கலாமே, அதனாலதான் நாங்க 12 பேர் ஒத்துக்கிட்டோம். கிரீட்டாவும் ஆமா யாரு காகை மூணு, அவனும் அந்த லான்ஸ் ஸ்குவாடுக்கு அவன் தான் தலைவன். அதுவும் இல்லாம சிவில்ஸ் வேட்டையாடுதுல அவன் ரொம்ப ஃபேமஸ். ஆனா நேற்று சண்டையில தோத்துக்கிட்டு அழுதுகிட்டு ஓடி வந்திருந்தான். அப்போ நீ தானே அவனை தோக்கடிச்ச கரெக்டா. லீஃபாவும் சரி ஜிடாக்ஸ் எதுக்காக எங்களை அழிக்கணும்னு ஆசைப்படுறான். அவனும் ஜிடாக்ஸோட ஐயரப்ப அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தாங்களாம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட பிளான்ஸ்ல நீங்க குறுக்கு வரீங்களா. கிரீட்டாவும் என்ன பிளான் கேட்க, நான் சாதாரண ஃபுட் ஸ்டால் சொல்றான், எனக்குலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க எதை பெருசா செய்யறாங்க அது மட்டும் எனக்கு தெரியும். நான் எங்க இடத்துல லாகின் பண்றப்ப ஒரு பெரிய ஆர்மி பறக்கிறத பார்த்தேன், அவங்க எல்லாருமே நார்த் சைடு போயிருந்தாங்க. லீஃபாவும் என்னது நார்த் சைடு போயிட்டு இருக்காங்களா,
அப்போ அவங்களுமே வேர்ல்டு கப் போயிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்காது. அங்க போன மொத்த சோல்ஜர்கிட்டயும் ஏஞ்சியன் கிளாஸ் வெப்பன் இருந்தா தான் அது அடிக்கவே முடியும். அவனும் இது வரைக்கும் தெரியும். ஆமா நம்ம டீல் பேசணுமே, அது ஓகே தானே? கிரீட்டாவும் ஆமா நான் எப்பவுமே ஒரு ட்ரேட்ல பொய்யா சொல்ல மாட்டேன். இப்ப அவனுக்கு கிளம்புறப்ப லீஃபாவும் முன்னாடி ஒரு மாஸ்டர் வந்துச்சு, அது நீயா? கிரீட்டாவும் அது எனக்கே ஞாபகம் இல்ல. என்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? கிரீட்டாவும் நான் எப்படி போனேன்னு எனக்கே தெரியாது. நான் பேட்டில் இருக்கப்ப திடீர்னு எனக்குள்ள வெறி வரும், அப்ப நான் என்ன செய்வேன் எனக்கே ஞாபகம் இருக்காது. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. யூஎஸ் ஒன் ஸ்பெல் மட்டும் நான் போட்டேன். அது மட்டும் இல்ல, நான் பெருசா வாழ்ந்தாலும் ஞாபகம் இருக்கு. என்கிட்ட என்னோட ஸ்வாட் இல்ல, அதுக்கு பதில என்னோட கையை யூஸ் பண்ண. ஐயோ அது மட்டும் இல்லப்பா, எல்லாரும் நீங்க வெட்டினீங்க சாப்பிட்டீங்க. கிரீட்டாவும் நீ கரெக்டா சொல்ற, ஒரு மான்ஸ்டர் இருக்கிறது எப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லீஃபாவும் ஆமா எல்லாம் சாப்பிட்டியே, எப்படி டேஸ்ட் கேக்க? கிரீட்டாவும் நல்லா சமைச்ச கறி மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு, அது ரொம்ப நல்லாச்சு சொல்லிட்டு திரும்பி லீஃபாவோட கையை கிடைக்கிறான். லீஃபாவை பயந்துகிட்டே விட சொல்லிட்டு பழையன்னு ஒரு அறியா. கிரீட்டாவும் ஒரு ஜோக் கூட புரிஞ்சு முடியல, நீ எல்லாம் என்னமா அவ்வளோ இன்னொரு அடி அந்த மாதிரி பண்ணு, உன்னை அடுத்து அப்படின்றா. கிரீட்டாவும் லீஃபா இந்த சாலை மெண்ட்ரஸ்லாம் நம்மளை அட்டாக் பண்ற முன்னாடி உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுல, அது என்ன? இப்போ அவளை செக் பண்ண ரெக்கார்ட் ஆன்லைன்ல இல்லை போல, சரி அவன் தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். கிரீட்டாவும் சரி உண்மையான உலகத்துக்கு போய் அவனுக்கு நிஜமால கால் பண்ணு, என்ன நடக்கும் தெரியும்ல. அவளும் சரி நான் கொண்டா லாக் அவுட் ஆகி நான் என்ன செக் பண்ணுவார் அப்படின்றா. இப்போ லீஃபாவே லாக் அவுட் ஆகிறா. இப்ப சுகம் போன் எடுத்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் நாகட்டோ அதை நிறைய வாட்டி போன் பண்ணிருக்கான். இப்ப திரும்பி ஃபோன் வருது, அதை அட்டன் பண்ணா நாகட்டாவும் நல்லவேளை இப்பயாச்சும் போன் எடுத்து ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு? சுகமும் நான் கேம் குள்ள இருந்தேன் அதனால தான் நிறைய பிரச்சனை. அவனும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை, சீகல் நம்ம அழுக்கி கிளம்பிட்டான். அது மட்டும் கிடையாது, நம்ம லீடர் சாக்குயாவ அவன் ஏமாத்திட்டான். சுகமும் என்னது ஏமாத்திட்டானா? சரி என்ன நடிச்சுங்கிறத தெளிவா சொல்லு. நல்லாட்டாவும் சரி நான் சொல்றேன், நேத்து அந்த சேலம் மண்டல நம்ம காட்டுக்குள்ள அடிச்சாங்களே அது உனக்கு வித்தியாசமா தெரியல? என்னன்னு கேட்க நேத்து உன் ஞாபகம் இருக்கா? சீக்கிரட் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. சுகமும் ஆமா சீக்கிரட் அப்படி மட்டும் கிடையாது, ஆனா அவன் பாத்துக்கிறான்னு சொன்னான். சீக்கிரட் சேலமண்டஸ் கூட ரகசியமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்துக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவளும் ஏன் சொல்லிட்டு இருக்க, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்க? கேட்க ரீகானோ நான் நேத்து உங்ககிட்ட சொன்னல ஏதோ சரியில்லைன்னு, அது சீக்கிரட்டை பத்தி தான். இன்னைக்கு இன்விசிபிள் ஸ்பெல் போட்டுக்கிட்டு நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். நான் ஃபாலோ பண்ணி பார்த்தா அவன் யாருன்னு தெரியாத ரெண்டு பேர் கூட போனான், அவங்க நானும் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் தெரிய வந்தது அவங்க எல்லாருமே சேலமண்டர்ஸ்னு. என்னன்னா அந்த சேலமண்டர்ஸ் உங்ககிட்ட ட்ரெஸ் வச்சிருக்காங்க தெரிய வந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துல நாங்க மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு சுக்கு கேட்க, அவனும் சேலமண்டர்ஸ் என்ன புடிச்சிட்டாங்க, என்ன பேர்லெஸ்ஸா அவங்க கஸ்டடியில் வச்சிருக்காங்க என்ன? சுகமும் ஓ அதனால்தான் உண்மையான உலகத்துல எனக்கு போன் பண்ணியா? ரைட். அவனும் அது மட்டும் கிடையாது, சாக்கியா கேட்ச் சேர்த்து கூட ஒரு அலையன்ஸ் கிட்டி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போடலான்னு இருந்தாங்க. சாக்கியாவும் அவளை பாக்கிறதுக்கு ரகசியமா ஒரு நியூட்ரல் ஜோனுக்கு போயிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்துக்கு இந்த விஷயம் தெரியும், அவன் ஒரு பெரிய சேலமண்டர் ஆர்மியோட அங்க போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சைட் கேம் குள்ள இப்பதான் கிரீட்டவும் சாப்பிடலாம் சொல்லிட்டு ஆண் வாயில் வைக்கிறான். பாத்தா நம்ம இங்க போய் அவனை சொல்லிட்டு அவன் முடிச்சுக்கிறான். லீஃபாவும் நினைச்சுக்கிட்டு கிரீட்டோ என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் எங்க போய் அவனை சொல்ல கிரீட்டவும் ஏன் என்னாச்சும் கேக்குறான். லீஃபாவும் என்ன மன்னிச்சிரு, இப்போதைக்கு விளக்கறதுக்குன்னு டைம் இல்ல, நான் அதை போய் பாத்தாகணும் அப்படின்றா. அதுவும் இல்லாம நான் திருப்பி வருவனும் தெரியல. கிரீட்டாவும் சரி அப்படின்னா நம்ம போற வழியில அதை பத்தி பேசுவோமே. லீஃபாவும் இன்னும் 40 நிமிஷத்துல பட்டர்ஃபிளை வேறுங்கிற இடத்துல செல்போட லீடரும் கேட்சித்தோட லீடருமே ஒப்பந்தத்தை போட்டு அந்த இடத்துல ஒரு கான்பரன்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. கிரீட்டாவும் சரி சாலமண்டஸ் உங்களை அட்டாக் பண்றாங்க அதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்க, லீஃபாவும் முதல்ல இந்த அலையன்ஸ் இந்த ஒப்பந்தத்தை அவங்க ஈஸியா தடுக்க முடியும், அதுவும் இல்லாம இது ரகசியமா நடந்துட்டு இருக்கு, கேட்சித்தோட லீடரை யார் பண்ணிட்டாங்க அந்த படியே இவங்க ஈஸியா செல்ஃப் மேலையும் போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சாலமண்டஸ் இந்த கேட்சித்தோடையும் செல்ஃப் கிட்டையும் ஒரு பெரிய போற ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அது மட்டும் கிடையாது, ஒரு டெரிட்டரி லீடரை நீ தோக்கடிச்சு வச்சுக்கோ, அவங்க கிட்ட இருக்க 30% டெரிட்டரி உனக்கு வந்துடும். அது மட்டும் கிடையாது, நீ 10 நாளைக்கு அவங்க டவுனுக்கு போய் உனக்கான டாக்ஸை நீ வாங்கிக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட், அதனால தான் சொல்றேன். அதுவும் இல்லாம இது செல்போட பிரச்சனை, இங்க வரதுக்கு உனக்கு எந்த காரணமும் கிடையாது, நீ போயிடு அப்படின்றா. ஒருவேளை நம்ம அந்த மீட்டிங் போன வச்சுக்கோ, கண்டிப்பா திருப்பி உயிரோட வரமாட்டோம், திருப்பியுமே எங்க டேட்டரி ஸ்பெயில ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வேர்ல்ட்ரி டாப்புக்கு நீ சீக்கிரமா போன சொன்னல, நீ சாலமண்டர்ஸோட சேர்ந்தனா உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சாலமண்டர்ஸ்ல இவங்க அழிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் வரும், அவங்களால ஈஸியா இக்ரெசிவ் டாப்புக்கு போக முடியும். நீ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட போலாம். அதனால இந்த இடத்துல நீ எனக்கு கொண்டா கூட நான் உனக்கு தப்பு சொல்ல மாட்டேன். கிரீட்டாவும் இது ஒரு சாதாரண கேம்னால உன் உச்சத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், நீ கொல்லணும் நினைச்சா கொண்டுக்கலாம், திருடணும் நினைச்சா திருடிக்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்து வந்துட்டு இருக்கேன்னா, இருந்தாலுமே எனக்கு புரியுது அது உண்மைதான். ஒரு காலத்துல நானுமே அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் எப்பயுமே உண்மை கிடையாது. இது விர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறதுனாலே ஒரு சில விஷயத்த நீ பாதுகாத்தாகணும். எனக்கு நெருங்கி அவங்க இது எனக்கு கத்துக் கொடுத்தாங்க. உண்மையான உலகத்துல நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் இங்கேயோ. உன்னோட ஆசைக்காக இங்க ஒரு விஷயத்த தப்பா செஞ்சனா அது கண்டிப்பா நிஜ உலகத்துல இருக்க உன்னையுமே பாதிக்கும். இந்த கேம் குள்ள இருக்க கேரக்டரும் பிளேயர் ஆனும் இனியுமே ஒண்ணுதான். லீஃபா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ நிஜமால நல்லவ, உன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எந்த காரணத்துக்காகவும் ஒரு ஃப்ரெண்ட கண்டிப்பா நான் கொல்ல மாட்டேன். இதை கேட்டு லீஃபாவுமே ரொம்ப நேரம் அப்படின்றா. கிரீட்டாவும் ஆட நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டேன், சீன மன்னிச்சு பழக்கு தோசை அப்படி பேசினேன். லீஃபாவும் இல்ல இல்ல ரொம்ப நல்லா பேசினேன். கிரீட்டாவும் ஆட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா போல அப்படின்றான். ஜூயி எங்களுக்கு வழி கட்டு சொல்ல, இப்ப அவ கை பிடிச்சிக்கிட்டு அவனு வேகமா ஆரம்பிக்கிறான். அவங்க போற வழியில மான்ஸ்டர்ஸ் வந்தாலுமே அவன் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ்ல தாண்டி அவன் ஈஸியா எக்ஸைட்டிக்க போயிட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை. ありがとうございます。